ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான இளநியை வச்சு ஒரு புட்டிங் அண்ட் பாயாசம், நியூட்ரிஷன் அண்ட் ஃபைபர் ரிச்சுள்ள ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான். இது மூணு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டெசர்ட்டை ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த சூப்பரான ரெசிபி பண்ண உங்களுக்கு மேஜனாக ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க ரொம்ப முக்கியமாக வேணும். ஒன்று இளநி, ஒன்று அகரகர். மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த சூப்பரான ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட ரெசிபியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ரெசிபிக்கு போகலாம். இந்த ரெசிபி செய்ய ரெண்டு டெண்டர் கோகோனட் இளநீர் வாங்கியிருக்கேன். இளநீரில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குங்க. அதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அமினோ ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷரையும் இதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம இளநியை வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டின இளநியை நம்ம இப்போது வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இப்போது வந்து அதை கொதிக்க வைக்க போகிறோம். இளநி தண்ணியில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இளநி தண்ணி ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை லெவலை கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அகரகர், அதுதாங்க சைனா கிராஸ். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு தனி பாத்திரத்தில் அதில் வந்து நம்ம வந்து கொட்டி நம்ம வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அகரகர் வந்து ஹை ஃபைபர் உள்ள ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டுக்கு. இது புவர் அப்பிடைட் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து வயிற்றுலேருந்து அப்சர்வ் பண்ணி டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து அதை அனுப்பி அண்ட் எக்ஸஸ் ஃபேட்டை வந்து இதை ரிலீஸ் பண்ணிவிடும். மெல்ட் ஆன அகரகரை இப்போ நம்ம இளநீர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் புட்டிங் பாயசத்துக்காக ஃப்ளாட்டான பாத்திரத்தை ஊற்றி வச்சுருக்கேன். புட்டிங்க்காக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் புட்டிங் பாயசத்துக்காக அதில் கொஞ்சம் நட்ஸ், நம்ம வந்து விருப்பப்படுற மாதிரி நம்ம என்ன நட்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் இங்கே பாதாம், பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வேண்டாம்னா கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இளநியில் இருந்த தேங்காயையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். புட்டிங்க்காக இளநி தேங்காய் இப்போ நல்லா ஜெல்லியாக வரத்துக்கு நம்ம செட் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு இளநி தேங்காய், இளநி தேங்காயோட சுகர் ஆட் பண்ணி நான் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா பிளெயினாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தனி பாத்திரத்தில் நம்ம அதை எடுத்து வச்சிடுறோம். அப்புறம் ஒரு கிளாஸ், பெரிய கிளாஸில் பால், காய்ச்சின பால். இப்போ இந்த மிக்சரில் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டன்ஸ் மில்க் வேண்டாம், வெறும் சர்க்கரை மட்டும் போதும் அப்படின்றவங்களுக்கு சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சர்க்கரை வேண்டாம், கண்டன்ஸ் மில்க் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, புட்டிங்க்காக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த புட்டிங்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இளநீர் தண்ணியோட புட்டிங் இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஒரு 2-3 ஹவர் செட் ஆனால் போதும், ஜெல்லி மாதிரி வந்துடும். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கின அந்த இளநி புட்டிங்கை வந்து இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இளநி புட்டிங் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அண்ட் எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. முக்கியமாக என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிதுங்க. ஏன்னா இதில் எல்லாம் நியூட்ரிஷனும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி டெசர்ட் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாயசமாக வேண்டாம், புட்டிங்காக மட்டும் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த புட்டிங் நான் வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இளநீர் புட்டிங்காக பிடிச்சிருந்துச்சா இல்லை பாயசமாக பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மம்மி செஞ்ச ரெசிபியை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.